Welcome to Kalvi Namkaiyil, how to teach 5th standard maths workbook, unit 5, Amaippugal. First one is Vadivangalin Amaippinai Utrunoki Neraivu Seiyan Kuduthirukanga. So, enga Vadivangaloda Amaippa Paathu Finala Enna Varum Kandupidichu Pasangala Nama Poda Sollanum. Then, Vadivangalin Amaippai Utrunoki Vidupatta Idathil Varum Vadivathai Vandu Tick Ponnunu Sollirukanga. So, in the gap இங்க என்ன வருமோ அதை மட்டும் பசங்க டிக் போட்டா போதும். இங்க வரையணும்ன்ற நெசசரி இல்ல, டிக் போட்டா போதும். தென் சரியான விடையை தேர்ந்தெடு. சோ இங்க என்ன வரும், சோ ஒரு 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 செவகம் ஒரு முக்கோணம், ரெண்டு செவகம் ஒரு முக்கோணம், மூணு செவகம் ஒரு முக்கோணம், அடுத்து அப்ப நாலு செவகம் ஒரு முக்கோணம். சோ இந்த மாதிரி பசங்களை கண்டுபிடிச்சு போட சொல்லணும். இங்க வந்து பேஸ்ல ஒன்னு இருக்கு, ரெண்டு இருக்கு, மூணு இருக்கு, அடுத்து என்ன வரணும்னா நாலு வரணும். அடுத்து மேல இங்க ஒண்ணுமே இல்ல, ஒன்னு இருக்கு, ரெண்டு இருக்கு, அடுத்து மூணு வரணும். இங்க இங்க ஒண்ணுமே இல்ல, இங்க ஒன்னு இருக்கு, அடுத்து என்ன வரணும்னா ரெண்டு வரணும், அதுக்கு மேல ஒன்னு வரணும். சோ இந்த மாதிரி பசங்களுக்கு சொல்லி புரிய வச்சு நம்ம போட வைக்கணும். அடுத்து இந்த அமைப்பை உற்று நோக்கி அடுத்து என்ன வரும்னு பார்த்து பசங்களை வந்து போட சொல்லணும். அடுத்து இங்க வந்து என்ன கொடுத்திருக்காங்க அப்படின்னா சுழற்சி அமைப்பு கொடுத்திருக்காங்க. சோ இந்த சுழற்சி அமைப்பு கொஞ்சம் கன்ஃபியூஸ்டா இருக்கிற மாதிரி இருக்கும், கொஞ்சம் பசங்களுக்கு புரியற மாதிரி சொல்லி கொடுத்தா ஈஸியா இருக்கும். இப்ப இந்த ஒரு படத்தை வச்சே நம்ம சொல்லலாம், எல்லா படத்தையும் பார்த்தோம்னா கொஞ்சம் கஷ்டமா இருக்கும். சோ இப்ப இந்த பிளஸ் இங்க இருந்து பிளஸ் அடுத்த படத்துல எங்க போயிருக்குன்னா இந்த பாக்ஸுக்கு போயிருக்கு, அடுத்த படத்துல இந்த பாக்ஸுக்கு போயிருக்கு, அடுத்த படத்துல இந்த பாக்ஸுக்கு போகணும். சோ அப்ப இங்க பிளஸ்னா பிளஸ்க்கு அடுத்து என்ன இருக்கு அப்படின்னா மைனஸ் இங்க இருக்கு, அதுக்கடுத்து என்ன வரணும்னா பிளஸ் மைனஸ் அடுத்து பெருக்கல் அடுத்து வந்து வகுத்தல். சோ இந்த மாதிரி பசங்க நம்ம போட சொன்னா ஈஸியா போட்டுருவாங்க. அடுத்து செகண்ட் பிக்சரும் அதே மாதிரிதான். இப்ப இந்த முக்கோணம் வந்து இங்க இருக்கிறது இங்க போயிருக்கு, ரிவர்ஸ்ல போயிருக்கு. சோ இப்படி போயிருக்கு, இந்த வட்டம் வந்து இந்த பக்கம் வந்திருக்கு. அப்ப அடுத்த படத்துல இங்க இருக்கிற முக்கோணம் வந்து இங்க போயிடும், அடுத்து வட்டம் வந்து இங்க போயிடும், அடுத்து இங்க இருக்கிற முக்கோணம் இங்க வரணும். சோ மேல முக்கோணம் வட்டம் வந்து அதுக்கப்புறம் இந்த பக்கம் வந்துடும். சோ இதான் நம்ம இங்க வரைஞ்சு காட்டியிருக்கோம். கீழே அதே இதுவும் அதே மாதிரிதான். இதை வந்து எப்படி கண்டுபிடிச்சு சொல்லலாம் அப்படின்னா இந்த கோடு வந்து இங்க இருந்த கோடு இந்த பக்கம் வந்திருக்கு, அடுத்து இங்க வந்திருக்கு, அடுத்து இந்த வந்திருக்கு. சோ அப்ப கோட்டுக்கு இந்த பக்கம் ஏ, இந்த பக்கம் சி. அப்ப கோட்டுக்கு இங்க வரும்போது ஏ இங்க சி வந்துருது, கோடு இங்க வரும்போது சி இந்த பக்கம் போயிரும், ஏ இங்க வந்துரும். அப்புறம் அடுத்து கோடு இங்க வரும்போது சி இங்க இருக்கும், ஏ இங்க இருக்கும். சோ இதை வந்து பசங்களை பார்த்து நம்ம போட சொல்லணும். இல்ல லெட்டரை வச்சு சொல்லணும்னா ஏ இங்க கீழ இருக்கு, அடுத்த படத்துல இங்க மேல வந்திருக்கு, அடுத்த படத்துல இங்க வந்திருக்கு, அப்ப அதுக்கு அடுத்த படத்துல இங்கதான் வரும். சோ லெட்டரை வச்சு கூட நம்ம சொல்லி கொடுக்கலாம். அடுத்து அமைப்பு. சோ இது வந்து முதல்ல கால் சுழற்சி, கால் சுழற்சிக்கு அப்புறம் அரை சுழற்சி, அதுக்கப்புறம் முக்கால் சுழற்சி. சோ அப்ப கால் எப்படி இருக்கோ அதுக்கு ஆப்போசிட்ல வந்து முக்கால் இருக்கும். சோ இது முதல் எப்படி இருக்கோ அதுக்கு அரை வந்து அதுக்கு ஆப்போசிட்டா இருக்கும். சோ அதனால இதுக்கு ஆப்போசிட்டா இது இருக்கும், பசங்க சொல்லி நம்ம போட வைக்கணும். அடுத்து இங்க பாத்தோம்னா முதல்ல மேல இருக்கு, அப்புறம் சைட்ல வந்திருக்கு, அப்புறம் இங்க வந்திருக்கு, அடுத்து எங்க வரணும்னா இங்க வரணும். அதே மாதிரிதான் இந்த வட்டமும் முதல்ல இந்த பக்கம் இருக்கு, அதுக்கப்புறம் இந்த பக்கம், அதுக்கப்புறம் இந்த பக்கம், கடைசியா இந்த பக்கம். சோ இத சொல்லி பசங்களை வந்து நம்ம போட வைக்கணும். இது எல்லாமே எனாமஸ் க்வெஸ்சன், கொஞ்சம் இதை விட கொஞ்சம் ஹெவியா இருக்கும், இதுல கொஞ்சம் சின்ன கம்மியா இருக்கிற மாதிரி ஃபீல் ஆகுது. மத்தபடி என்எம்எம்எஸ்ல இதே மாதிரி தான் கொடுப்பாங்க, இதே மாதிரி பிக்சர்ஸ் தான் கொடுப்பாங்க, கொஞ்சம் ஹெவி லெவல்ல கொடுப்பாங்க இந்த மாதிரி எல்லாம். தென் இங்க சதுர எண்கள் கொடுத்துருக்காங்க. சோ இந்த சதுர எண்கள் வந்து கொஞ்சம் கன்ஃபியூஸ்டு பார்த்தா தான் இருக்கு. இதை வந்து நம்ம அதனாலதான் கோடு போட்டு காட்டியிருக்கேன். இப்படி ஒரு ஆர்டரா இல்லாம சதுர எண்கள் மட்டும்தான், சோ பெருசா சின்னதா அப்படின்றதெல்லாம் இல்ல. அதனால நம்ம வந்து சும்மா அப்படியே போட்டு கரெக்டா ஒரு பாதை வரைஞ்சி கொண்டு வந்துடலாம். இந்த மாதிரி இப்படி கூட போட்டுக்கலாம், இல்ல அப்படின்னா இப்படி போய் இப்படி வர்ற மாதிரி கூட போட்டுக்கலாம். நான் அப்படி ஃபர்ஸ்ட் அப்படி போட்டேன், நான் திரும்ப வந்து இதுதான் பெஸ்ட்ன்ட்டு நான் இப்படி போட்டுட்டேன். சோ இந்த மாதிரி பசங்களாம் இந்த சதுர எண்களை கண்டுபிடிச்சு வரைய சொல்லணும். சோ சதுர எண்கள் அப்படிங்கிறது ரொம்ப ஈஸி, நம்ம எல்லாருக்குமே தெரியும். முக்கோண எண், சதுர எண் ரொம்ப ஈஸியா வந்து நம்ம சொல்லி கொடுத்துடலாம். சோ இப்ப இங்க முக்கோண எண்களுக்கு இது கலரும், சதுர எண்களுக்கு ஒரு கலரும் கொடுத்துருக்காங்க. கண்டுபிடிச்சு பசங்களை கலர் பண்ண சொல்லணும். தென் விடையெழுதி கொடுத்துருக்காங்க, இதுல இருக்க சதுர எண்கள், அதுக்கப்புறம் இதுல இருக்கிற முக்கோண எண்கள். சோ சதுர எண் அப்படின்னா ஒன்னு ஒரு புள்ளி, அடுத்து ரெண்டு புள்ளினா ரெண்டு புள்ளி வைக்கணும், அடுத்து மூணு புள்ளினா மூணு வரிசையில மூணு புள்ளி வைக்கணும், அடுத்து நாலு புள்ளினா நாலு வரிசையில நாலு புள்ளி வைக்கணும். சோ அப்போ ஒன்னு இன்ட்டு ஒன்னு, ரெண்டு இன்ட்டு ரெண்டு, மூணு இன்ட்டு மூணு அப்படியே வரும். சதுர எண்கள் நமக்கு தெரியும்,
முக்கோண இது எப்படின்னா ஒற்றை எண்களோட கூடுதலாக இருக்கும். ஸோ இப்போ ஒன்று, ஒன்றுக்கு அடுத்து என்ன வரும் அப்படின்னா மூணு வரும், மூணு அடுத்து என்ன வரும் அப்படின்னா இப்போ நாலா, ஸோ அப்போ நாலுக்கு அடுத்து என்ன வரும் அப்படின்னா மூணுக்கு அடுத்து அஞ்சு, அஞ்சுக்கு அடுத்து ஏழு, ஏழுக்கு அடுத்து ஒன்பது, ஒன்பதுக்கு அடுத்து பதினொன்று, பதினொன்றுக்கு அடுத்து பதிமூணு. ஸோ இந்த மாதிரி ஒற்றை எண்களாக கூட்டிகிட்டு போனால் அதுதான் வந்து சதுர எண்கள். சதுர எண்கள் அப்படின்னாலே கிடைச்சிரும். முக்கோண எண்கள் எப்படின்னா அப்படியே வரிசையாக ஒன்று ரெண்டு மூணு அப்படி கூட்டணும். ஸோ இப்போ இங்கே வந்து ஒன்று கூட ரெண்டை கூட்டியிருக்கோம், அடுத்து என்ன பண்ணணும்னா மூணு கூட்டணும், அடுத்து என்ன பண்ணணும்னா நாலு, அடுத்து அஞ்சு, அடுத்து ஆறு, அடுத்து ஏழு, அடுத்து எட்டு, அடுத்து ஒன்பது, இப்படி கூட்டிகிட்டே போகலாம். ஸோ வரிசையாக ஒன்று ரெண்டு மூணு கூட்டினா அங்கே முக்கோண எண்கள் வரும். ஒற்றை எண்கள் அடுத்தடுத்து கூட்டிக்கிட்டே போனோம் அப்படின்னா அது வந்து சதுர எண்களாக மாறும். ஸோ இது ரெண்டுத்துலேயுமே இருக்க ஒரு நம்பர் அப்படின்னா இங்கேயும் ஒன்று இருக்குது, இங்கேயும் ஒன்று இருக்குது. ஸோ அதுதான் தென் நானே செய்வேன். இங்கே வந்து கரெக்டாக வாசித்து பார்த்து என்ன வரும், ஒரு ஒரு சதுரம் ஒரு ஸ்டார், ரெண்டு சதுரம் ரெண்டு ஸ்டார், அப்போ மூணு சதுரம் மூணு ஸ்டார். ஸோ இந்த மாதிரி பசங்களை கரெக்டாக கண்டுபிடிக்க சொல்லணும். இது எல்லாமே என்எம்எஸ் டைப்பில் தான் இருக்குது. அப்படியே மேக்ஸ் எல்லாம் பார்க்கக்குள்ள என்எம்எஸ் ஃபுல்லாக மென்டல் எபிலிட்டி டைப்பில் தான் இருக்குது. ஸோ இவங்க இங்கேருந்தே படிக்கக்குள்ள ஈஸியாக இருக்கும் அவங்களுக்கு என்எம்எஸ். ஸோ இங்கே என்ன எந்த அமைப்பை ஃபாலோ பண்ணியிருக்காங்க, இந்த மாய சதுரத்தில் விடுபட்ட எண் எதுன்னு கேட்டிருக்காங்க, எப்படி கூட்டினாலும் முப்பது வருது. ஸோ அதனால் இங்கே பன்னெண்டு வரும். அடுத்து ஒரு எண்ணம் அதே எண்ணால் பேருக்குன்னா சதுர எண் வரும், நம்ம எல்லாருக்குமே தெரியும். ஸோ புளிய மரத்துக்கு ஒரு சதுர எண் அப்படின்னா எந்த முதல்ல எத்தனை புள்ளி வைக்கிறோமோ அத்தனை புள்ளி அத்தனை லைன் இருக்கணும். மூணு புள்ளினா மூணு மூணு புள்ளியாக மூணு லைன் இருக்கணும். ஸோ எல்லாமே மிஸ்ஸிங்காக இருக்குது, இது மட்டும்தான் ஃபுல்ஃபில்லாக இருக்குது. அடுத்து வந்து 81, அதோட சதுர எண் வந்து என்ன அப்படின்னா ஒன்பது. அடுத்து 1, 3, 5, 9 என்பது ஒரு சதுர எண். ஏன்னா ஒற்றை எண்களாக கூட்டிகிட்டு போனோம் அப்படின்னா அது வந்து சதுர எண்ணை ஏற்கனவே சொல்லியிருக்கோம். அடுத்து வந்து இந்த மாதிரி வரிசையாக 1, 2, 3 கூட்டினோன்னா அது வந்து முக்கோண எண். அடுத்து இங்கே என்ன அமைப்பை ஃபாலோ பண்ணியிருக்காங்க அப்படின்னு சொல்லி கண்டுபிடிச்சு ரிமைனிங் என்ன வரும்னு சொல்லணும். ஸோ 6 கூட 4 கூட்டியிருக்காங்க, 10 கூட 5 கூட்டியிருக்காங்க, 15 கூட 6 கூட்டியிருக்காங்க, 7 கூட்டியிருக்காங்க, அப்போ 28 கூட 8 கூட்டணும், அது கூட இங்கே வந்து 9 கூட்டணும். ஸோ நம்பரை வரிசையாக கூட்டியிருக்கனால கண்டிப்பாக இது ஒரு முக்கோண எண். ஸோ 28 கூட்டினா 36. இங்கே நம்ம என்னெல்லாம் பார்த்தோமோ அந்த ஆன்சர் எல்லாம் இங்கே அவங்க வந்து ஷேர் பண்ணியிருக்காங்களான்னு செக் பண்ணிக்கணும், ஷேர் பண்ண சொல்லணும். இதோட 5ஆம் படம் முடியுது. 6ஆம் படம் வந்து அளவைகள். வி வில் சி இன் திஸ் வீடியோ. தேங்க்யூ.